ஹாய் கைஸ் அம்திஷ் வெல்கம் டு ஜிஎன்கே பேர்ட் சார். கைஸ் நீங்கள் மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து சண்டே, ஸோ சண்டே நம்ம டே தான். வாங்க நம்ம 10 பேர் பட்ஜிஸ் அப்டேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தூம் ஒன்லேருந்து பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீக் அப்டேட் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் அப்டேட் பண்ணியிருப்பேன், பட் இந்த வீக்கு வந்து எப்போ வீடியோ வரப்போகுதுன்னு தெரில. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நான் கரெக்டாக பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு திங்கக்கிழமை இல்லைனா வந்து செவ்வாய்க்கிழமைக்குள்ளே வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம தூம் ஒன்லேருந்து பார்க்கலாம். மேல் பார்த்தீங்கன்னா வந்து டபுள் ஃபேக்டர், ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நார்மல் தான். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஏன் இந்த பேரை வந்து நம்ம ப்ரீடிங் பண்ணியிருக்கோன்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பானைக்குள்ள போய் பார்க்கலாம் எத்தனை எக் லே பண்ணியிருக்குன்னு. ஸோ பானைக்குள்ள பாருங்கள், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 எக் லே பண்ணியிருக்கு. ஒரு நல்ல அப்டேட் தான் கண்டிப்பாக இந்த பேர்லேருந்து நம்ம கிடச்சிருக்கு. ஸோ அதுவும் அந்த எக்கோட இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சூப்பராக அப்படியே வந்து ரவுண்டு சர்க்கிள் மாதிரி வச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு அப்டேட் தான் வந்து நம்ம தூம் ஒன்லேருந்து கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும் ஏன் வந்து இந்த பேரை நம்ம ப்ரீடிங் பண்ணுறோன்னு. ஸோ இதுலேருந்து ப்ரீட் பண்ணப்போ வந்து சிக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். நெக்ஸ்ட் வாங்க நம்ம தூம் டூலேருந்து பார்க்கலாம். ஸோ தூம் டூ பைடு. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வந்து எக் லே பண்ணல, பட் வந்து நான் அப்பயும் சொல்லி இந்த எக் வந்து லே பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எக் லே பண்ணியிருக்கு, பட் வந்து ஒரே எக் தான் லே பண்ணியிருக்கேன். அந்த எக் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டேமேஜ் மாதிரி தான் இருக்குது. ஸோ டேமேஜ்னா அது வந்து அன்கிளீனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது எப்படி வந்து ஹேட்ச் பண்ண போகுதுன்னு தெரில. ஸோ இந்த பேர் வந்து மோஸ்ட்லி ரொம்ப நாள் கழித்து ப்ரீடிங் பண்ணாலும் இப்படி இருக்கா, ஏன்னா வந்து ரெகுலராக அந்த ஃபீமேலாக ப்ரீடிங்கே வந்து நான் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபீமேல் இருக்குல்ல, தூம் டூ ஃபீமேல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2021 அந்த ஃபஸ்ட்டு 2 மாதம் வரைக்கும் தான் நான் ப்ரீடிங்கே பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் கம்ப்ளீட் ரெஸ்ட்லேயே தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு கடைசியாக 2 மாதம் நம்ம தான் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போலேருந்தே பார்த்தா ரிசல்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. எக் வந்து வைக்கும், அதுக்கப்புறம் வேஸ்ட் பண்ணிடும். ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரூப் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. வாங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம தூம் த்ரீலேருந்து பார்க்கலாம். ஸோ தூம் த்ரீ ரிசர்சிவ் பைடு பேர். ஸோ ஒரு ஃபீமேல் ரிசர்சிவ் பைடு, மேலு ரிசர்சிவ் பைடு. ஸோ இந்த ட்ரூப் வந்து எத்தனை எக் லே பண்ணிக்கோ, ஏன்னா லாஸ்ட் வீக்கே வந்து எக் இருந்துச்சு. ஸோ இந்த வீக் வாங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம் எத்தனை எக் லே பண்ணியிருக்கு. ஸோ கொஞ்சம் வந்து ஃபீமேல் வந்து நல்லா மறைச்சி உட்காந்துருக்கு, அதனால் வந்து காமிக்கல. நானும் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படி வந்து வெளியே வந்துட்டேன். நெக்ஸ்ட் வாங்க நம்ம தூம் ஃபோர்லேருந்து பார்க்கலாம். ஸோ தூம் ஃபோர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் தான் வந்து நம்ம பேரே வந்து ஒன்று ஆக்கியிருக்கோம். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த ஃபீமேல் எதுலேருந்து வந்துச்சுன்னு. ஸோ ஃபீமேல் பார்த்தீங்கன்னா வயலெட்டு, அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து பைடு வெரைட்டியோட சேர்ந்தது வயலெட் பைடு. ஸோ ரொம்ப ரொம்ப வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது இந்த பேரில். ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும் இந்த சிக்கு வந்து எதுலேருந்து கொண்டு வந்து எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா லாஸ்ட் வீக்கே வந்து ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே வாங்க நம்ம பானைக்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நான் இப்போயே சொல்லிடுறேன், பானையில் எக்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து 1 வாரம் தான் ஆகுது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மேல் ஃபீமேல் இப்போ தான் வந்து நல்லா பழகிட்டு இருக்கு. நீங்களும் பாருங்கள் எந்தளவுக்கு தினையெல்லாம் ஊட்டுது எல்லாமே பாருங்கள். ஸோ நல்லாவே ஓரளவுக்கு வந்து பாண்டிங் இருக்குது. இன்னும் ஒரு 2 வாரம் கழிச்சு கூட எக் வைக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப சீக்கிரம்லாம் வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ ரொம்ப வந்து லேட் ஆனாலும் பரவாயில்ல, பட் வந்து எதாக இருந்தாலும் நல்ல ஒரு நம்ம கிளச்சு ரிசல்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். அது முக்கியமாக வந்து நான் வயலட் சிக்கு கலர் மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த மேல் கோபால்ட் மேலே போட்டிருக்கேன், பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வாங்க நம்ம தூம் ஃபைவ்லேருந்து பார்க்கலாம். தூம் ஃபைவ் பார்த்தீங்கன்னா வந்து மேல் வந்து ஸ்கை ப்ளூ, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா வந்து சினமான் க்ரீனு. வாங்க இந்த பேர் பானைக்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம் எத்தனை எக் லே பண்ணியிருக்கு. லாஸ்ட் வீக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் எக் இருந்துச்சு. ஸோ வாங்க ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் மறைச்சிருக்கு, பட் இருந்தாலும் ஒரு 3 எக் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே தெரியுது. பரவாயில்ல, ஒரு நல்ல அப்டேட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்கிளீனாக தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கிளச்சை வந்து சிக்கு கிடைக்குமான்னு வந்து தெரில. ஏன்னா வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாள் கழித்து இப்போ ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணனால நல்லா சிக்ஸ் கொடுக்குற பேர் கூட பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ வாங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம தூம் சிக்ஸ்லேருந்து பார்க்கலாம். ஸோ தூம் சிக்ஸ் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா வந்து ரெட்டை, மேல் பார்த்தீங்கன்னா பைடு. ஸோ வாங்க பானைக்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா வந்து பானையில் எந்த எக்குமே லே பண்ணல. ஸோ இந்த வீக்கும் அதே மாதிரி தான், எந்த எக்குமே இல்லை. ஏன் தெரில, எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் வந்து பானை இல்லாதப்பெல்லாம் நல்லா மேட்டிங்லாம் ஆச்சு. இப்போ எக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1-2 எக் கீழெல்லாம் வச்சுச்சு, பட் இப்போ பானையை கட்டி விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எந்த எக்கும் லே பண்ணாமல் இருக்குது. கிட்டத்தட்ட 2 வாரம் என்னமோ ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் தான் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் வாங்க நம்ம தூம் செவன்லேருந்து பார்க்கலாம். ஸோ தூம் செவன் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா க்ரீனு, மேல் பார்த்தீங்கன்னா கோபால்ட்டு. ஸோ இந்த ட்ரூப்பு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிளச்சு வந்து அதே மாதிரி தான், மோஸ்ட்டாக வந்து 1-2 பேர் வந்து என்ன தப்பு பண்ணுதோ அதே தப்பு தான் வந்து இதுவும் பண்ணது போல. ஏன்னா வந்து எந்த எக்கு வந்து இப்போ வரைக்கும் காமிக்கல, பட் வந்து ஒரே எக் தான் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு. எத்தனை எக் வந்து ஃபைனலாக வந்து லே பண்ணியிருக்குன்னு வந்து செக் பண்ணலை. ஏன்னா வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்து டக்குன்னு கேமரா வெளியே கொண்டு வந்துட்டேன். ஸோ அதனால் வந்து நானும் வந்து அவ்வளோக்கு செக் பண்ணி பார்க்கல. ஆனால் ஒரே எக் தான் தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் வீக்கே வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு, பட் இந்த வீக்கும் அதே மாதிரி தான் ஒரு அப்டேட்டு. ஸோ ஒரு சுமாரான அப்டேட் தான் இந்த பேர்லேருந்து நம்ம கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிப்பு இந்த பேரில் சிக்கு கிடைக்குமான்னு தெரில. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிளச்சோட ரிசல்ட்டே வந்து இப்படி தான் இருக்கும் போல தெரியுது. ஏன்னா வந்து ரொம்ப நாள் கழித்து ப்ரீட் பண்ணப்போ வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் போல, அடுத்த கிளச்சிலேருந்து தான் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வாங்க நம்ம தூம் எயிட்லேருந்து பார்க்கலாம். ஸோ தூம் எயிட் ரிசர்சிவ் பைடு பேர். ஸோ லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன் இந்த பேரை பற்றி, லாஸ்ட் வீக்குன்னு இல்லை எல்லா வீக்கும் நான் இந்த பேரை பற்றி சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா வந்து இந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா வந்து எக்கே லே பண்ண மாட்டேது, லே பண்ண மாட்டேன்னு சொன்னேன். வாங்க இப்போ போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் வந்து பானையில் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா மறைச்சிக்கிட்டு தான் இருக்குது. பட் வந்து ஒரு எக் கூட வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கிடையாது. நானும் வந்து நல்லா பார்த்துட்டேன், ஒரு எக் கூட இல்லவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வாங்க நம்ம தூம் 9லேருந்து பார்க்கலாம்.
ஸோ தூம் நைன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேர் அதே மாதிரி தான், சேம் ரிசர்ச்சி பேர் எப்படியோ அதே மாதிரி தான். இந்த பேரும் பார்த்தீங்கன்னா வந்து இன்ன வரைக்கும் எக்கு லே பண்ணல. ஸோ இந்த ட்ரிப்பு வாங்க போய் பானைக்குள்ளே செக் பண்ணி பார்க்கலாம், ஆனால் கண்டிப்பாக வந்து எக்கு இருக்காது, அதை நான் இப்போயே சொல்லிடுறேன். இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்போம், இல்லைனா வந்து கண்டிப்பாக ஃபீமேல் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வாங்க நம்ம தூம் டென்லேருந்து பார்க்கலாம். தூம் டென் இந்த பேர் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் வீக்கே வந்து எக் இருந்துச்சு, இந்த வீக்கு கண்டிப்பாக எக் இருக்கும். ஸோ எக் வந்து எந்த நிலமையில் இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம் செக் பண்ணி. பானைக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலு ஃபீமேல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து பானைக்குள்ளே தான் இருக்குது, கொஞ்சம் வந்து அப்படியே தள்ளி போகும். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 எக் வரைக்கும் நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஸோ 4 எக்குமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது, கண்டிப்பாக இந்த பேர்ட் வந்து சிக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ கேஸ் கண்டிப்பாக இந்த வீக்கோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிக்கணுங்கிற ஒரு சின்ன அப்டேட் தான். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் அப்டேட் கரெக்டான கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்க டிஸ்லைக் பண்ணுங்கள், யூஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.